கரப்பான் பூச்சிகள் மிகவும் அறிவறுப்பானவை. இந்த மோசமான உயிரினத்தை வீட்டு சமையலறை மற்றும் கழிவறையில் அதிகம் பார்த்திருப்பீர்கள். இது உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் இதை கண்டு அச்சம் கொள்பவர்கள் ஏராளம். காரணம், கரப்பான் பூச்சிகள் மிகவும் ஆபத்தான பாக்டீரியாக்களை பரப்பக்கூடியவை. இந்த சிறு பூச்சிகளால் உணவுகளை கூட மாசுபடும். முக்கியமாக கரப்பான் பூச்சிகளை வீட்டை விட்டு விரட்டுவதற்கு என்பது மிக கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்த கரப்பான் பூச்சிகளை எளிதில் விரட்ட ஒரு சில வழிகள் உள்ளன. அந்த வழிகளை பின்பற்றினால் நிச்சயம் உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிகளே இருக்காது. பலர் தங்கள் வீடுகளில் கரப்பான் பூச்சிகளை பிரச்சனையால் போராடி வருகிறார்கள். பொதுவாக கரப்பான் பூச்சிகள் வெதுவெதுப்பான ஈரப்பதமான இடங்களில் வாழ விரும்பும். அதனால்தான் சில சமயங்களில் கரப்பான் பூச்சிகளை உணவிலும் காண முடிகிறது. மேலும் கரப்பான் பூச்சிகள் வீட்டு சமையலறை மற்றும் கழிவறையில் இருப்பதற்கும் இதுவே முக்கிய காரணம். உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிகள் அதிகம் இருந்தால் அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கரப்பான் பூச்சிகள் ஈஸியாக பாக்டீரியாக்களை பரப்பி சால்மோன் நோவா என்ற நோயை ஏற்படுத்தும். எனவே உங்கள் வீட்டில் அடிக்கடி கரப்பான் பூச்சியை காண நேரிட்டால் உடனே அதை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம். கரப்பான் பூச்சிகளை விரட்டும் சில வழிகளை இந்த காணொளியில் பார்ப்போம். சுத்தமான வீடு, இது மிகவும் முக்கியமான ஒன்று. வீடு சுத்தமாக இருந்தால் கரப்பான் பூச்சி பிரச்சனைகளிலிருந்து எளிதில் விடுபடலாம். கரப்பான் பூச்சிகளுக்கு அசுத்தமான இடங்கள் பிடிக்கும் என்பதால் குறிப்பாக உணவு குப்பைகளை கூட போடும் குப்பை தொட்டியை தினமும் தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ப்ரே. கரப்பான் பூச்சிகளை விரட்ட ஒரு பாட்டில் ஓம் ஸ்ப்ரே இருந்தால் போதும். அதற்கு அந்த ஓம் ஸ்ப்ரேவை கரப்பான் பூச்சியின் மீது தெளித்தால் அதனால் நகர முடியாது. ஏனெனில் ஓம் ஸ்ப்ரேயானது அதன் கால்கள் மற்றும் இறக்கைகளை ஒட்டி கொள்ளும். பின் அது மெதுவாக மூச்சு திணறி இறந்துவிடும். ஒருவேளை மீண்டும் நகர ஆரம்பித்தால் மறுபடியும் அதன் மேல் ஓம் ஸ்ப்ரேயை அடியுங்கள். பிரியாணி இலை. கரப்பான் பூச்சிகளுக்கு பிரியாணி இலையின் வாசனை பிடிக்காது. எனவே உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிகள் எந்த இடத்தில் அதிகமாக இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அவ்விடத்தில் பிரியாணி இலையை நொறுக்கி போடுங்கள். இதனால் அந்த வாசனை பிடிக்காமல் கரப்பான் பூச்சி வேறு இடம் தேடி வெளியே சென்றுவிடும். அம்மோனியா. அம்மோனியாவின் வாசனை சற்று கடுமையாக தான் இருக்கும். இருப்பினும் இந்த வழியை முயற்சிக்கவும், இந்த மாற்று வழி முயற்சித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வாசனையை பொருட்படுத்தாவிட்டால் அம்மோனியாவால் கரப்பான் பூச்சி அதிகம் சுற்றும் பகுதிகளில் சுத்தம் செய்யுங்கள். அதற்கு 2 கப் அம்மோனியாவை ஒரு வாளி நீரில் கலந்து சுத்தம் செய்யுங்கள். இதனால் கரப்பான் பூச்சிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஒட்டும் டேப் ட்ரிக். அதாவது இது மிகவும் எளிமையானது, அதே சமயம் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது 2 பக்கம் ஒட்டும் நல்ல தரமான டேப்புகளை வாங்க வேண்டும். பின் அதை ஒரு போர்டில் ஒட்டி இரவு தூங்க செல்லும் முன் கரப்பான் பூச்சி அதிகம் சுற்றும் இடத்தில் வையுங்கள். ஏனெனில் நாம் தூங்க சென்ற பின்புதான் கரப்பான் பூச்சிகள் வெளியே வரும். எனவே இச்சமயத்தில் செய்வதே நல்லது. இதனால் மறுநாள் காலையில் கரப்பான் பூச்சி சிக்கியுள்ள அந்த போட்டை தூக்கி எரிந்துவிடலாம். மேலும் கரப்பான் பூச்சிகளை ஒழிப்பதற்கு பல ரசாயன பொருட்கள் கடைகளில் விற்கப்படுகிறது. அதை வாங்கும் பொழுது மறைமுகமாக குழந்தைகள் படாத இடத்தில் வைத்து அதை பயன்படுத்துங்கள். ஏனெனில் இவைகள் உயிரை கொள்ளும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது.